நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இப்பதிவில் நாம் பூரி ஜெகநாதர் கோவிலின் வரலாற்றையும் அக்கோவிலில் நிகழும் அதிசயங்களை பற்றியும் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரை பகுதியில் அமைந்த வைணவ தலம் பூரி ஜெகநாதர் ஆலயமாகும். இது ஒரிசா மாநிலத்தின் மிகப்பெரிய கோவிலாக விளங்குகிறது. இந்த கோவிலின் கோபுரம் 713 அடி உயரம் கொண்டது. இதுதான் ஒரிசாவின் மிகப்பெரிய கோபுரமாகவும் திகழ்கிறது. பாரதத்தின் 4 புண்ணிய வைணவ ஸ்தலங்களான துவாரகை, பத்ரிநாத் மற்றும் ராமேஸ்வரம் போன்ற கோவில்களின் வரிசையில் பூரியும் இடம்பெற்றுள்ளது. அரண்மனை போன்ற வடிவத்தில் இக்கோவிலின் தோற்றம் அமைக்கப்பட்டு கிழக்கில் சும்ம வாயிலும் மேற்கில் வைராக்கிய வாயிலும் வடக்கே யானை வாயில் மற்றும் தெற்கே குதிரை வாயில் என்று 4 வாயில்களுடன் பிரம்மாண்டமாக ஆலயம் அமைந்துள்ளது. இவற்றை சிம்மத்வார், ஹஸ்துவார், ஹாஸ்திதுவார், வியாக்ரத்வார் என்று அழைக்கின்றனர். இப்பொழுது இருக்கும் பூரி ஆலயமானது 12 நூற்றாண்டில் சோடங்க வம்ச அரசர்களால் கட்டப்பட்டது. ராஜேந்திர சோழனின் மகன் வழி பேரன் தான் சோடங்க கோயிலின் சுற்றுச்சுவரை எழுப்பியுள்ளான். இந்த சுவர் 200 மீட்டர் நீளமும் 65 மீட்டர் உயரமும் உடையது. இந்த ஆலயத்தில் ஜெகநாதர், பலராமர் மற்றும் சுபத்ரா தேவி ஆகிய மூவரும் ஒரே கருவறையில் இருந்து அருள்பாலிக்கின்றனர். பலராமரது விக்கிரகம் 6 உயரமும் ஜெகநாதரது விக்கிரகம் 5 சுபத்ரையின் விக்கிரகம் 4 உள்ளது. இவர்கள் மூவரும் வெள்ளை, கருப்பு, மஞ்சள் ஆடையுடன் காட்சியளிக்கின்றனர். இக்கோவிலின் தனிச்சிறப்பாக வேறெங்கும் இல்லாத வகையில் மூலமூர்த்திகளின் திருமேனி மரத்தால் வடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு 12 ஒருமுறை இந்த 3 திருமேனிகளும் புதியதாக செய்யப்பட்டு உரிய சடங்குகள் நிகழ்த்தப்பட்டு மீண்டும் ஆலயத்திலேயே பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. மேலும் இந்த 3 சிலாரூபங்களும் முழுமை பெறாத வடிவத்தில் மூலஸ்தானத்தில் வைத்து வழிபடப்படுகிறது. இந்த கோவிலில் எதற்காக மரத்தால் செய்யப்பட்ட முழுமை பெறாத மூலமூர்த்திகளை பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள இத்தல வரலாற்றை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. எனவே தல வரலாற்றை அறிந்து கொண்டு பின்னர் இத்தலத்தில் நிகழும் அதிசயங்கள் குறித்தும் அறிந்து கொள்ளலாம். இந்திரத்துயுமன் என்ற அரசன் அப்பொழுது பூரியை ஆண்டு வந்தான். அந்த அரசனின் கனவில் தோன்றிய பெருமாள் பூரி கடலில் மிதந்து வரும் ஒரு பொருளை கொண்டு தனது சிலையை செதுக்க வேண்டும் என கூறி மறைந்தார். எனவே பெருமாளின் கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு தனது சேனை வீரர்களை பூரி கடற்கரைக்கு அனுப்பி கடலில் எந்த ஒரு பொருள் மிதந்து வந்தாலும் தன்னிடம் கொண்டு வரும்படி கூறி அனுப்பினார் மன்னர். நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு கடலில் மிதந்து வந்த பெரிய மரக்கட்டையை காவலர்கள் கொண்டு வந்து மன்னனிடம் ஒப்படைத்தனர். மன்னன் அந்த மரக்கட்டைக்கு முறைப்படி பூஜைகளை நடத்தி தச்சர்களை அழைத்து பெருமாள் சிலை செய்வதற்கு உத்தரவிட்டார். தச்சர் சிலை செய்வதற்காக அந்த மரத்தில் உளியை வைத்தவுடன் உளி உடைந்து விட்டது. இதனை மன்னர் அபசகுணமாக எண்ணிய தருணத்தில் அரசனின் முன்பு ஒரு முதிய தச்சர் வேடத்தில் பகவான் விஷ்ணுவே தோன்றினார். வந்திருப்பது திருமால் என்பதை அரசனால் உணர முடியவில்லை. வயது முதிர்ந்த அந்த தச்சர் அரசனிடம் 21 இந்த வேலையை முடித்து தருவதாகவும் வேலை முடியும் வரை தான் வேலை செய்யும் அறையினை யாரும் திறக்கக்கூடாது எனவும் அரசனிடம் கேட்டுக்கொண்டார். அரசரும் இதற்கு சம்மதித்தார். பூட்டப்பட்ட ஒரு அறையில் 15 தொடர்ந்து வேலை நடந்து வந்தது. வேலை செய்யப்படும் பொழுது உளி சத்தமும் வெளியில் கேட்டது. அந்த சத்தத்தை கொண்டு அறையினுள் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அனைவரும் அறிந்து கொண்டனர். ஆனால் அதை தொடர்ந்து வந்த 3 சத்தம் வராத காரணத்தால் சிற்பி உறங்கிவிட்டாரோ என எண்ணிய அரசன் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அரசன் அந்த கதவினை அவசரப்பட்டு திறந்து விட்டான். இதனால் தச்சர வடிவில் வந்த இறைவன் வாக்கை நிறைவேற்றாத மன்னன் மீது கோபம் கொண்டார். இன்னும் 3 மீதமுள்ள காரணத்தால் சிலைகள் அறகுறையாகவே செதுக்கப்பட்டிருந்தது. வயது முதிர்ந்த தச்சராக இருந்த பெருமாள் மன்னனை பார்த்து, பொறுமையை கடைபிடிக்காமல் நீ இந்த கதவை திறந்து விட்டால் இதனால் இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்படும் சிலைகளும் அரைகுறையாகவே தான் இருக்கும். இதை அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடு. இதனை காண வரும் பக்தர்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வார்கள் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டார் அந்த முதியவர் வேடத்தில் இருந்த பெருமாள். தான் செய்த தவறினை உணர்ந்த மன்னன் அரைகுறையாக செதுக்கப்பட்ட ஜெகநாதர், பலராமர், சுபத்திரா ஆகிய 3 சிலைகளையும் அப்படியே பிரதிஷ்டை செய்துவிட்டார். ஆரம்ப காலத்தில் இந்த இடத்தில் இந்திரத்துய்ம மன்னனால் கட்டப்பட்ட கோவிலானது காலப்போக்கில் பாழடைந்து விட்டது. அதற்கு பின் அந்த இடத்தில் பல கோயில்கள் பலராலும் கட்டப்பட்டது. ஆனால் அவைகளும் கடலில் மூழ்கின. இப்பொழுது இருக்கும் பூரி ஜெகநாதர் ஆலயமானது கிபி 1135
1200 ஆண்டில் அனந்தவர்மனால் கட்ட துவங்கப்பட்டு 1200 ஆண்டில் அவனது பேரன் அனங்காபி மாதேவ் என்ற அரசனால் கட்டி முடிக்கப்பட்டது. இது பஞ்சரத முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயமாகும். துவாரகையினை போன்றே இக்கோவிலும் கடற்கரையில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும். மேலும் பார்க்கவி சர்வதீர்த்த மகி என்னும் நதிகளால் இத்தலம் சூழப்பட்டு அழகிய தட்சிணாவர்த்தி என்னும் வலம்புரி சங்கினை போன்று தோற்றம் கொண்டுள்ளது. இத்தலம் அமைந்துள்ள கடல் பகுதியானது ஆழமின்றி காணப்படுவதால் கடலில் நீராடி பக்தர்கள் ஜெகநாதரை வழிபடுகின்றனர். இத்தலத்தில் ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மாத்வர், சைதன்ய மகாபிரபு போன்றோரால் வழிபடப்பட்ட பெருமைக்குரியது. இங்கு இறைவனுக்கு 56 விதமான பிரசாதங்கள் படைக்கப்படுகின்றது. இங்கு கருப்பு நிற பெரிய கண்களை கொண்ட ஜெகநாதர் சாமவேதத்தை குறிக்கும் விஷ்ணு ரூபமாகவும், வெண்ணிறமும் தாமரை கண்களும் கொண்ட பலராமர் ரிக்வேதத்தையும் சிவஸ்வரூபத்தையும் குறிப்பவராக உள்ளார். மஞ்சள் நிறமும் தாமரை கண்களும் கொண்ட சுபத்ரா யஜுர்வேதத்தை குறிப்பவளாக சக்தியின் அம்சமாக குறிப்பிடப்படுகிறாள். இங்கு நடைபெறும் தேர் திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. இத்திருவிழாவானது 21 நாட்கள் கோலாகலமாக நடைபெறுகிறது. இந்த சமயத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து 1000,000+ அதிகமான பக்தர்கள் பூரிக்கு வருகை புரிகின்றனர். பூரி ரத உற்சவம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நடைபெற்று வருகிறது. இது குறித்து சீனத்து பயணியான பாகியான் தனது குறிப்புகளில் குறித்து வைத்திருக்கிறார். இந்த ரத உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் அக்ஷதா மாதம் என்று அழைக்கப்படும் ஆனி மாதத்தில் நடைபெறுகிறது. இத்திருவிழாவிற்காகவே பிரம்மாண்டமான 3 பெரிய தேர்கள் தயார் செய்யப்படுகின்றன. 2 குறிப்பிட்ட காடுகளில் இருந்து தேருக்கான மரங்கள் கொண்டு வரப்பட்டு தயார் செய்யப்படுகிறது. வண்ண திரைச்சீலையும் பலவிதமான மலர்களும் அசைந்தாடும் கொடியுடன் தேரானது அற்புதமாக அலங்கரிக்கப்படுகிறது. வேத கோஷத்துடன் பக்தி கீர்த்தனைகள், பஜனை பாடல்கள் மற்றும் மேலதாளங்கள் முழங்க தேரானது ஆடி அசைந்து வருவதை காண்பது கண்கொள்ளா காட்சியாகும். நந்திகோஷ் அல்லது கருடத்வஜா என்று அழைக்கப்படும் பெரிய தேர் ஜெகநாதருடையதாகும். இது 45 அடி உயரமும் 35 அடி அகலமும் கொண்டது. 16 கலைகளை குறிக்கும் விதமாக 16 சக்கரங்களுடன் 4 வேதங்களை குறிக்கும் விதமாக 4 குதிரைகளும் பூட்டப்பட்டதாக ஜெகநாதருடைய தேர் அமைக்கப்படுகிறது. மேலும் இதனுடைய தேரோட்டி சிலாரூபம் தாருகா எனவும், தேரின் வடமானது சங்கசூடா என்றும் அழைக்கப்படுகிறது. தேரானது சிவப்பு மற்றும் நீல நிற துணிகளால் அலங்கரிக்கப்படுகிறது. பலராமருடைய தேர் 44 அடி உயரத்தில் 14 மண்வந்தினங்களை குறிக்கும் விதமாக 14 சக்கரங்களுடன் அமைக்கப்படுகிறது. தேரின் சாரதியை மாதவி என்றும், தேர் வடத்தினை வாசுகி என்றும் அழைக்கின்றனர். பலராமருடைய இந்த தேர் சிவப்பு மற்றும் பச்சை நிற துணிகளால் அலங்கரிக்கப்படுகிறது. சுபத்ரா தேவியின் தேரானது திரிபதானா என்று அழைக்கப்படுகிறது. இது 43 அடி உயரம் கொண்டது. 12 மாதங்களை குறிக்குமாறு 12 சக்கரங்களுடன் அமைக்கப்படும் இந்த தேரின் சாரதியாக அர்ஜுனனை உள்ளார். தேர் வடத்தின் பெயர் ஸ்வர்ணசூடா என்று அழைக்கப்படுகிறது. சிவப்பு மற்றும் கருப்பு நிற துணிகளால் இத்தேரானது அலங்கரிக்கப்படுகிறது. தேர் திருவிழாவின் போது பூரி மன்னர் பரம்பரையினர் இன்று வரை தேரின் கீழ்த்தரையினை தங்க துடைப்பத்தை கொண்டு சுத்தம் செய்து இறைவனை பணிவோடு அழைக்க தேர் புறப்பாடாகிறது. அதன் பின்னர் ஆலய தலைமை அர்ச்சகர் தேரின் மீதுள்ள இறை உருவங்கள் புறப்பட உரத்த குரல் எழுப்ப, அதன் பின்னர் பக்தர்களும் சேர்ந்து குரல் எழுப்ப ரதோத்சவம் துவங்குகிறது. சிம்ம துவாரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குண்டிச்சா தேவி ஆலயம் வரை இழுத்துச் செல்லப்படும் ரதமானது 9 நாட்கள் அங்கே ஓய்வெடுக்கிறது. இது கோகுலத்திலிருந்து ஸ்ரீகிருஷ்ணர் மதுரா நோக்கி செல்வதாக கருதப்படுகிறது. 9 நாட்கள் அங்கு தங்கியிருக்கும் இறை மூர்த்தங்களுக்கு சிறப்பான பூஜைகள் நிகழ்த்தப்படுகிறது. 10 நாள் பகுதா யாத்ரா என்ற பெயரில் திரும்பி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நண்பகலில் சிங்கத்வாரத்தை ரதங்கள் அடைகின்றன. அங்கேயே மூலமூர்த்திகளுக்கு ராஜ அலங்காரம் செய்விக்கப்படுகிறது. ஜெகநாதருக்கு தங்க கவசம், தங்க சங்கு, சக்கரம் முதலியவை அணிவிக்கப்படுகிறது. கனாபேஷா என்று அழைக்கப்படும் இது ஏகாதசி காட்சியாகும். மறுநாள் துவாதசி அன்று மூலமூர்த்திகள் மூவரையும் ஆலயத்தில் உள்ள ரத்ன சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்கின்றனர். இவர்களை பக்தர்கள் வலம் வந்து வணங்குவது கூடுதல் சிறப்பாகும். தேர் திருவிழாவின் போது மூலமூர்த்திகளை தேரில் அமர்த்துவது முதல் தேர் மீண்டும் நிலைக்கு திரும்பிய பின் மீண்டும் கருவறையில் அமர்த்துவது வரை சவரா எனும் ஆதிவாசி இன மக்களாலே இன்று வரை செய்யப்படுகிறது. இவர்கள் தங்களை ஜெகநாதரின் உறவினராக கூறிக்கொள்கின்றனர். இந்தியாவின் மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்றான பூரி ஜெகநாதரின் ரதோற்சவத்தில் வேறெங்கும் இல்லாத வகையில் ஆதிவாசி இன மக்கள் பெரும் பங்காற்றுவது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் நிகழும் அதிசயங்களை குறித்து இனி அறிந்து கொள்ளலாம். இக்கோவிலின் கோபுரத்தின் மீது ஏற்றப்படும் கொடியானது
விஞ்ஞான விதிகளுக்கு நேர்மாறாக காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் பறக்கிறது. இது அதிசயமான ஆச்சரியமான நிகழ்வாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலானது அமைந்துள்ள பூரி நகரின் எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் கோவிலின் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள சுதர்சன சக்கரம் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும். இந்த கோவிலின் பிரதான கோபுரத்தின் நிழலானது பகலில் கூட எந்த நேரத்திலும் நம் கண்களுக்கு புலப்படாத வகையில் இதனுடைய கட்டிட அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. பூரி ஜெகநாதர் கோவிலில் அன்னதானத்திற்காக சமைக்கப்படும் உணவின் அளவானது தினம்தோறும் ஒரே அளவாகத்தான் சமைக்கப்படுகிறது. ஆனால் வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கையானது 1000 இருந்தாலும் சரி, பல 1000 இருந்தாலும் சரி, சமைக்கப்படும் உணவு என்பது அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒருபொழுதும் பத்தாமல் போனதே கிடையாது. அதே சமயம் மீதமான உணவும் கீழே கொட்டப்பட்டதும் கிடையாது. இது இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாகும். இங்குள்ள மக்கள் இது ஜெகநாதரின் கருணையினால் நிகழ்வதாக நம்புகின்றனர். மேலும் இந்த ஆலயத்தில் உணவு சமைப்பதற்காக அடுப்பின் மேலே ஒன்றன் மேல் ஒன்றாக 7 பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு உணவு சமைக்கப்படும். இவ்வாறு சமைக்கப்படும் போது அடுப்பின் மேலே உள்ள முதல் பாத்திரத்தில் இருக்கும் உணவானது வேகுவதற்கு முன்பே மேலே உச்சியில் உள்ள பாத்திரத்தில் இருக்கும் உணவானது வெந்து விடுகிறது. இது ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. மற்ற இந்து கோவில்களைப் போல இல்லாமல் ஜெகநாதர் ஆலயத்தில் மூலவர் சிலை புனித வேப்பமரம் என்று அழைக்கப்படும் தாறு பிரம்மத்தினால் செய்யப்பட்டதாகும். இந்த கோவிலின் மேல் பறவைகள் எதுவும் பறப்பதில்லை. அதே போன்று இந்த கோபுரத்தில் எந்த பறவைகளும் அமர்வதும் இல்லை. கடற்கரை அருகில் பூரி ஜெகநாதரின் அமைவிடம் இருந்தாலும் கோவிலுக்கு உள் சென்றால் கடலலை சத்தம் கேட்பதில்லை. சிங்க துவாரத்தின் முதல் படியில் கோவிலின் உட்புறமாக காலெடுத்து வைத்து நுழையும் பொழுது கடலில் இருந்து வரும் அலைகளின் சப்தம் நமக்கு கேட்பதில்லை. ஆனால் அதே சிங்கத்வாரத்தின் முதல் படியில் கோவிலின் வெளிப்புறமாக நுழையும் பொழுது கடலில் இருந்து வரும் அலைகளின் சத்தம் நமக்கு நன்றாக கேட்கிறது. இதனை மாலை நேரங்களில் மிக துல்லியமாக உணர முடிகிறது. 1800 இங்கு பழமையான சடங்கு ஒன்று பின்பற்றப்படுகிறது. கோவிலின் உச்சியில் பறக்கும் கொடியினை மாற்ற ஒவ்வொரு நாளும் ஒரு பூசாரி 45 மாடி கட்டிடம் போன்ற உயரமான இந்த கோவிலின் கோபுரத்தின் மீது ஏறுகின்றார். இந்த சடங்கு 1800 நடைமுறையில் உள்ளது. இந்த சடங்கு எப்பொழுதாவது தவறவிட்டால் அடுத்த 18 கோவில் மூடப்படும் என்று நம்பப்படுகிறது. இவ்வாறான பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய ஆலயமாக பூரி ஜெகநாதர் ஆலயமானது திகழ்ந்து வருகிறது. இந்தியாவின் பழம் பெருமைகளுக்கு பெருமை சேர்க்கும் ஆலயமாக பூரி ஜெகநாதருடைய ஆலயமானது அமைந்துள்ளது. இக்கோவிலின் அமைவிடத்திலிருந்து 7 தூரங்கள் நாம் பயணித்தோமேயானால் உலக பிரசித்தி பெற்ற கோனார் சூரிய கோவிலின் அமைவிடம் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும். பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் நிகழும் அதிசயங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டது சிலவே. நாம் அறிய முடியாத அறிவியலுக்கு அப்பாற்பட்ட எண்ணிறந்த அதிசயங்கள் நிகழும் ஆலயமாக இந்த பூரி ஜெகநாதருடைய ஆலயமானது இருந்து வருகிறது. பூரி ஜெகநாதருடைய பெருமையினை போற்றி கொண்டாடுவோம். நன்றி.